எல்லாருக்கும் நமஸ்காரம். சுக்லாம்பரதிரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. சுந்தரகாண்ட பெருமை, ஆஞ்சநேய பெருமானுடைய பிரபாவம்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் உடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு முகத்தோடு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமிக்கே அத்தனை பெருமைகள் இருந்ததுன்னா, ஐந்து முகங்கள் இருந்தால் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ பெருமை உண்டோ அவருக்கு அப்படின்னு. ஐந்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் நல்ல, அஞ்சுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நல்ல தொடர்பு உண்டு. ஐம்பூதங்கள் அதோட ஆஞ்சநேயருக்கு நல்ல சம்பந்தம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாகி, ஆரியர்க்கு ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றனங்கை கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயுபுத்திரன் ஹனுமன். அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவினார், தாண்டினார். அஞ்சிலே ஒன்று ஆறாகி ஆகாயத்தை வழியா வச்சுட்டு போனார் ஆகாச மார்க்கமா. அஞ்சிலே ஒன்று ஆரியிற்காக ஏங்கி, அஞ்சிலே ஒன்று பெற்றனங்கை கண்டு, பூமாதேவியுடைய மகள் சீதாதேவியை பார்த்து அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். என்ன வைத்தார்? நெருப்பு வச்சுட்டு வந்தார் லங்கைக்கு. அவன் நம்மை அழித்து காப்பான். ஐம்பூதங்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் இந்த ஒரு தொடர்பு இருக்குங்கிறத பார்க்கிறோம். இதுல ஆஞ்சநேயர் கோவில்ல சுத்திரத்தை 5, 14, 23, 32 இந்த மாதிரி நம்பர், 5, 4, 1+4, 5, 2+3, 5 அப்படி வருது இல்லையா, 5 நம்பரா சுத்தினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர். சில இடத்துல பார்த்தா ஐந்து முகமுமே ஆஞ்சநேய சுவாமியா இருக்கும், வெவ்வேறு முகமும் இருக்கும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஐந்து, ஐந்துக்கும் சுவாமிக்கும் சம்பந்தம் சொல்லும்போது, பஞ்ச இந்திரியங்கள் அடக்கக்கூடியவர் சுவாமி. ராவணேஸ்வரன் என்ன பண்றா, தன்னுடைய பஞ்ச சேனாதிபதியரை அனுப்புறார் சண்டை போடுறதுக்கு. ஆஞ்சநேயர் அவளெல்லாம் சண்டை போட்டு வெற்றி பெறார். ஆஞ்சநேயர் அதுல என்னன்னா, சிம்பாலிக்கா கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய இந்திரியங்களை ஒடுக்கிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு. ஆஞ்சநேய சுவாமி பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சவர். அதனால அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்திரியங்களை ஒடுக்கின்னு இருக்கணும் அப்படிங்கிறத, பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவாங்கன்னு, நம்ம சென்சஸ் அதெல்லாம் ஒடுக்கின்னு இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குற. சாக்ஷுவேந்திரியா அப்படின்பா, அது என்னன்னா பார்க்கறது, நம்ம பார்க்குற கலர்ஸோ என்னெல்லாம் நம்ம கண்ணில் படுறதோ அதெல்லாம். ஸ்ரோத்ரா சப்தம், என்ன சப்தம், என்ன கேட்கறது, என்ன விஷயங்களை நம்ம காதில் வாங்கிக்கிறோம், தேவையில்லாத ஏதாவது கேட்குறோமா அப்படிங்கிறத பார்க்கறது. கிராணா ஸ்மெல், வாசனை, என்னத்தை முகர்றோம், நல்ல வாசனை. ரசனா ருஜி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்பர்ஷனானா டச், தொடுறது என்ன, தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தொடுறது என்ன அப்படிங்கிறது காட்டுறது. ஆஞ்சநேய சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தது, சில சமயம் இந்த சுந்தரகாண்ட சமயத்தில் அரக்கிகள்லாம் படுத்துட்டுருப்பா, அதெல்லாம் பார்த்தா கூட அவர் என்ன சொல்லுவார், என் மனசில் எந்த சலனமும் ஏற்படலை, படப்படாது அப்படின்னு சொல்லிப்பார். காதில் கேட்டது, சிரமணம் பண்ணிட்டு இருக்கிறது, ராமநாமத்தை கீர்த்தனத்தை, அதுக்கு தான் இன்னி வரைக்கும் நான் வந்து எனக்கு இந்த மோட்சம்லாம் வேண்டாம், எனக்கு ராமநாமம் போகணும்னு சிரமணம் பண்ணிட்டுருக்கார். நல்ல சப்தத்தை தான் கேட்குறார். ஸ்மெல் பண்ணுறது, என்ன ஸ்மெல் பண்ணியிருக்க போகிறார், எப்போ பார்த்தாலும் ராமநாமத்தை சொல்லிட்டுருக்கார். அவருக்கு துளசி மனம் தான் வந்திருக்கும், சஞ்சீவ மூலிகை மனம் வந்திருக்கும், அப்படி தான் வந்திருக்கும். நல்ல விஷயங்களை தான் அவர் ஸ்மெல் பண்ணிட்டுருக்கார். என்ன, ஒரு கதை சொல்லுவார், ராமாயணம் முடிஞ்சு எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே துளசி மனமாக இருந்ததான், பக்கத்தில் துளசி மனமெல்லாம் ஒன்றும் 5-6 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே கிடையாது. அங்கே இருந்தவாளை கேட்க போது சொன்னாலா, ராமரும் லக்ஷ்மணரும் அனுமார் வந்து அந்த இடத்துக்கு தோல் தூக்கிட்டு இந்த வழியாக போனார்னு சொல்லுவா, அதனால அந்த வாசனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் இருக்குன்னு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சுவாசம் பண்ணிட்டு இருக்கார். சுவாசம் நல்லா தானே இருக்கும், வாயு புத்திரன் தானே அவர். அவருடைய டேஸ்ட் எதையுமே அவர் அட்ராக்ட் ஆகலை எதுலேயுமே. மைனாக பருவதம் எழப்பாரிட்டு போ, பழத்தை சாப்பிட்டு போங்கிறது கவலைப்படலை. அங்கே லங்கையில் அப்படி சமைச்சு வச்சிருக்கா எல்லா வித உணவும், அதை பார்த்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவர் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்னத்தை தொட்டார், சூடாமணி அம்மா கொடுத்ததை தொட்டார், ரிங்கு சுவாமியோட ரிங்கை தொட்டார், சஞ்சீவ மலையை தொட்டார்,
ராமலக்ஷ்மணால தொட்டார். இப்படிதானே அவர் தொட்டது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள். சுவாமி தொட்டாலே எல்லாம் தொடங்கும், அவ்வளவு நல்ல விஷயங்கள். அதனால பஞ்சேந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. என்ன வர்ஷிப், நவவித பக்தி இருக்கணும், அதில் வர்ஷிப் அவர் என்ன பண்ணார், ஸ்மரண பண்ணிட்டே இருக்கார். சுவாமி பாட்ட கீர்த்தனமும் பண்ணுவார் ஆஞ்சநேய சுவாமி. எப்போ பார்த்தாலும் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு நாமஸ்மரன் பண்ணுறார், ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டார், சாமிக்கு ஸ்ரவணம் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை கேட்குறார், எச்சனம் சின்சியர் ப்ளீ ஃபார் ஃபெய்த்னு சொல்லுவார், அதையும் பண்ணிட்டு இருக்கார். அஞ்சு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறார். எத்தனையோ குணங்கள் இருக்குது. அஞ்சா நம்ம பார்த்தோம்னா வினயம், வினயம்னா என்ன, பணிவு, நயமும் உண்டு வினயமும் உண்டு சுவாமிக்கு. ரெண்டாவது வேகம், மூணாவது விவேகம். வேகம்னு பார்த்தோம்னா கடகட கடகடன்னு போய் லங்கையை தாண்டறது, ஹெல்ப் பண்ணுறது, இப்படி வேகமாக பண்ணுறது. விவேகம் சாதுரியம் கண்டெயின் சீதையேன்னு முதல்ல சொல்லிட்டார். அதே மாதிரி தொப்புன்னு குதிச்சா சீதா பிராட்டி பயப்படுவான்னு பொறுமையாக ராமகதையை சொல்லி குதிக்கிறார். அதுக்கப்புறம் வரார். இப்படியெல்லாம் வந்து சாதுரியம் இல்லையா, அவர் சாதாரண ஆள்லையே எப்படி படித்தார், அவர் படிப்பெல்லாம் சாதாரணமாக படிக்கல. நம்ம உட்காந்துட்டு டீச்சர் நின்றுட்டு சொல்லி கொடுக்கல, இவர் பின்னாடியே சூரியன் போக போக இவரும் சுத்தின்றே படித்தார். அதனால கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி படித்தவர். இந்த பைஜூஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஒன்லி சூரியநாராயணன்ட்டு தான் படித்தார். அவர் எல்லாத்தையுமே படிச்சுட்டார். அதனால அது ஒரு விசேஷமான விஷயமா எடுத்து சுவாமி படித்தது. சாதுரியம் பார்த்துட்டோம், பண்டிதர், அவ்வளவு அறிவு ஆற்றலுடையவர். எப்படி பக்தியும் சரணாகரியும் நமக்கு சொல்லி கொடுத்தவர் சுவாமி. இப்போ ஐந்து முகமுடைய ஆஞ்சநேய சுவாமின்னு பார்க்கும்போது ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறார். 12 வருஷம் ஒரு குகையிலிருந்து தவம் பண்ணுறார். அப்போ பஞ்சமுகத்தோட ஆஞ்சநேயர் ராகவேந்திர சுவாமி முன்னாடி வந்து நிற்கிறார். அங்கே வந்து மஞ்சளாதேவி கோவில்லாம் இருக்குது மந்திராலயத்தில். அதனால சுவாமிக்கு ஒரு கோவிலை அமைச்சிருக்கார் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஆஞ்சநேய சுவாமி மேலே ராகவேந்திர சுவாமி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதுதான் ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம்னு சொல்கிறார். எஸ்ய ஸ்ரீ ஹனுமன் அனுக்கிரக பலாத் தீர்ணாம் புத்திர் லீலையா லங்காம் பிராபிய நிஷாமிய ராமதைதிதாம் பங்க்த்வா வனம் ராட்சசான் அக்ஷாதீன் வினிஹத்திய வீக்ஷ்ய தக்ஷகம் தத்வா புரீம் தாம் புனகா தீர்ணாப்திஹி கபிபிரியுதோ யமனமதம் ராமச்சந்திரம் பஜே அப்படின்னு சொல்கிறார். அந்த என்டையர் திங்கை சொல்லிடுறார். எப்படி இவர் லங்கையை கிராஸ் பண்ணார், அங்கே என்ன தெரிச்சார், அக்ஷயகுமாரன் எல்லாரையும் அழிச்சார், சீதா பிராட்டியை பார்த்தார், எல்லாத்தையும் சொல்லிடுறார். அதனால வந்து சுவாமிக்கு, ராகவேந்திர சுவாமிக்கு அவர் வந்து அருள் பண்ணியிருக்கார். அங்கே பஞ்சமுகத்தோடு அருள் பண்ணியிருக்கார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் பஞ்சாபில் இருக்குது, நம்ம ஊரில் தரமணியில் இருக்குது, எத்தனையோ இடங்களில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கதையை மகா பெரியவா சொல்கிறா. வால்மீகி ராமாயணத்தில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் வந்து அது என்ன கதைனா, ராவணனுடைய சொந்தம் சகோதரன் மாதிரி மயில் ராவணன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன, இது வந்து கிருத்திவாச ராமாயணம் அந்த மாதிரி இடத்துல, இதுலேயும் சில ரெஃபரன்சஸ் இருக்குது. அதில் பெங்காலி ராமாயணம் இதில் இவர் என்ன சொல்கிறார், அந்த மயில் ராவணன் வந்து இந்த இதெல்லாம் உண்டு, பிளாக் மேஜிக்லாம் பண்ணக்கூடியவர். அதனால் இவாளை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி தந்திரங்கத்தனம் பண்ணி தான் முடியும், மந்திரம்லாம் இது பண்ணி பண்ண முடியும். இவாளை கொண்டு காளிக்கு பலி கொடுப்பாளோனோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ராமலக்ஷ்மணால பாதாள லோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆஞ்சநேயர் ப்ரொடெக்டிவாக பண்ணி வச்சிருக்கார். விபீஷண வேஷத்தில் வந்து அந்த மயில் ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ வந்து இவாளை கொல்லணும், கொண்டுட போகிறான் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கா பலி கொடுக்கணும்னு. ஸோ ஆஞ்சநேய சுவாமி கிட்ட என்ன சொல்கிறான்னா, 5 விளக்குகளில் அவர்ப்பா, நல்ல அந்தில் அவனுடைய ஆத்மா இருக்கும், அந்த 5 விளக்கை ஒரே சமயத்தில் ஊதணும்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன, 5 முகம் வேணும் அப்படின்னு. அதுக்காக அவர் கீழே பாதாள லோகத்தில் போய் 5 முகமோட பஞ்சமுக ஆஞ்சநேயராக போய் இந்த 5 விளக்கையும் வந்து ஊதிட்டு அவனை அழிச்சு விட்டு ராமலக்ஷ்மணால தோல் தூக்கிட்டு வந்துடுறார் அப்படிங்கிறது தான் சொல்லுவான். பரசு சக்கரம் கதை திருஷூலம் வாள் இந்த மாதிரிலாம் திருஷூலம்லாம் வச்சுருப்பார். 10 கையில் வந்து எல்லாத்தையும் வச்சுருப்பார். அத்தனை ஆயுதங்களையும் வச்சுருப்பார் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த 5 முகமும் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த 5 முகம் என்னங்கிறத பார்ப்போம், சிக்னிஃபிகன்ஸும் பார்ப்போம். ஈஸ்ட், கிழக்கில் இருக்கிற முகம் அனுமன் முகம். பயம், கிரகதோஷம்,
உடல் உபாதைகள் போக்குவார், சுத்த சுத்தி கொடுக்கக்கூடியவர், திருமண தடை நீங்கும். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபி முகே சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாஹா. வடக்கு முகம் வராகன், ஸ்வேத வராகர். அவர் என்ன, நமக்கே தெரியும், பூமி பூமி பிராப்தி, தன பிராப்தி கிடைக்கும், திருமணம் நடக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், எதிரி நாசம் ஏற்படும், கிரக தோஷமெல்லாம் இருக்காது. ஏ அப்படியெல்லாம் நமக்கு நல்லது. ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதி வராகாய சகல சம்பத்கராய ஸ்வாஹா. சவுத் தெற்குல நாரசிம்மர். நாரசிம்மர் பயம் எல்லாம் போக்குவார். இந்த மாதிரி இந்த பூதம் பேய் பிசாச பயத்தை போக்கி, தீயவை போக்கி, திருஷ்டியை போக்கி, இஷ்ட சித்தி இதெல்லாம் நரசிம்மரால நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தட்சிணமுகே கராளவதனாய நாரசிம்மாய சகல பூத பிரேத பிரமாதனாய ஸ்வாஹா. இந்த மாதிரி பயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் நாரசிம்மர். அந்த ஒரு முகம். மேற்கு திசை, மேற்கு திசையில கருடாழ்வார். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பக்ஷிமமுகே கருடாய சகல விஷஹரனாய ஸ்வாஹா. எல்லா முக்கியமா இந்த விஷத்தெல்லாம், விஷ ஜந்துக்கள், இந்த பாம்பு நாக தோஷம் இதெல்லாம் போக்கக்கூடியவர், வியாதி நிவர்த்தி கொடுக்கக்கூடியவர், பொருட்களை காணாம போகாம தடுக்கக்கூடியவர், சகல சௌபாகியம் கொடுக்கக்கூடியவர் கருடன். இந்த பாம்புனாலே கருடன் வந்துடுவார், பாம்பை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை தான் சொல்றது. மேல்முகம் ஹயக்ரீவம். ஹயக்ரீவர் என்ன பண்ணுவார், அஜ்ஞானத்தை போக்கி கல்வி கலை ஞானம் இதெல்லாம் கொடுத்து மோட்ச சாம்ராஜ்யமும் கொடுக்கக்கூடியவர் ஹயக்ரீவர். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊத்வமுகே ஹயக்ரீவாய சகல ஜன வசீகரனாய ஸ்வாஹா. அப்படிப்பட்டவர் ஹயக்ரீவரும் நமக்கு அருள் கொடுக்கிறார். அதனால இந்த ஒவ்வொரு சுவாமியும் அஞ்சு முகமா ஆஞ்சநேயர் இருக்கும் பொழுது ஃபுல்லா அந்த பவர் சேர்ந்து வந்துடுறது. அதனால எந்த தீய சக்தியும் தோத்துதான் போகும், ஒண்ணுமே கெடுதல் வராது, நன்மைகள் சகல சௌபாகியங்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம். திருவள்ளூர்ல விஸ்வரூப ஆஞ்சநேயரா இருக்கார், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இதுல இருக்கார், நிறைய கோவில் கட்டியிருக்கா. ஷிரடியில கூட ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. முக்கியமா இன்னொரு கோவில் திருநன்ற ஊர், அதுல வந்து ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். திருநன்ற ஊர்ல ஆஞ்சநேய சுவாமி வந்து நிறைய அருள் பண்ணிட்டு இருக்க, அந்த கோவில் ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷம் உண்டு. பஞ்சமுக துவாதச புஜ ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர். 12 கை உடையவர் அந்த ஆஞ்சநேயர். சுவாமிக்கு அஞ்சு முகம், 12 கை. காரணம் என்னன்னா, மகாபெரிவா என்ன சொல்லியிருக்கானா, ராமர் சூஷ்மமா இருப்பாராம், ஹிருதய நிவாசியா இருக்கார் ஆஞ்சநேயருக்கு, துர்கையும் சூஷ்ம ரூபத்துல இருக்கா, அதனால 12 கை இருக்கு அப்படிங்கிறத மகாபெரிவா சொல்லியிருக்கா. அந்த கோவில் ஆஞ்சநேயருக்கு விசேஷம் என்னன்னா, ஆடி மாசம் ஆனாலே வந்து குங்கும காப்பு இதெல்லாம் பண்ணுவா. ஆடி அமாவாசை அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணி அம்பாளா பாவிச்சு குங்கும காப்பை சாத்தி எல்லாரும் கையாலேயே குங்குமத்தை போட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேண்டிப்பா, ஊஞ்சல் உற்சவம் இப்படிலாம் பண்ணி அவளுக்கு வந்து பட்டு புடவை வளையல் எல்லாத்தையும் சாத்தி அலங்காரம் பண்ணி அனுபவிக்கிறது. அந்த மாதிரி ஒரு விசேஷம் உண்டு திருநன்ற ஊர். பக்தவத்சல பெருமாள் கோயில், எண்ணெய்பற்ற தாயார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கோவில். ஹனுமன் ஜெயந்தி போது 10 நாள் இந்த மார்கழி உற்சவத்தோட மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல விமர்சையாக நடக்கும். அன்னக்கூட்ட ஃபெஸ்டிவல், சந்தன காப்பு, குங்கும காப்பு, அப்புறம் ஸ்ரீசக்கர ரூபத்தில் 1008 தீப அலங்காரம், அது வந்து ரொம்ப விசேஷம். இன்னொன்று அழகான விஷயம், இளநீர் வாசம்னு சொல்லி சுவாமியை ஒரு 400 இளநீரை வெட்டி அந்த இளநீரில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படியே முழுகிறா மாதிரி வைப்பா, மேலே அப்படியே நிறைய அந்த தண்ணிக்கு நடுவில் ஜலத்தில், அவருக்கு ஜலம் பிடிக்குமே, தாண்டி தாண்டி போனாரே, இந்த ஜலத்தில் வைப்பா. அது வைக்கிறதுனால கூலாகி சுவாமி வந்து எல்லா வியாதியிலேருந்தும் நம்மளை வெளியில் கொண்டு வருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் பெரியமா சுந்தரகாண்ட பாராயணம்லாம் இந்த கோவில்கள்லாம் நடக்கிறது. எத்தனையோ விசேஷமாக பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகள் அங்கங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்திலையும் சரி, எந்த காலகட்டத்திலையுமே சரி, பகவான் தான் நமக்கு படியளந்துட்டுருக்கா. இந்த மாத்துவ சம்பிரதாயத்தில் தான் பார்த்தோம்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, முக்கிய பிராண தேவரோ அப்படின்னு சொல்லுவாள் ஆஞ்சநேய மூர்த்தியை. அதாவது பிராணா
பிராணா தானே, வாயு புத்திரன், ஆக்சிஜனா இருக்கக்கூடியவர். அதனால தான் திரும்ப திரும்ப ஆக்சிஜன்னாலே நமக்கு வாயு புத்திரன் ஹனுமான் தான் ஞாபகம் வரார். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட எல்லா சமஸ்தலோகா சுகினோ பவந்தோன்னு சொல்லி ஒரு நமஸ்காரம், பெரிய நமஸ்காரம் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஐந்து முகமாக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.